இன்றைக்கு ஐந்து நிமிட பேட்டியில் நாம் சந்திக்கவிருக்கிற சிறப்பு விருந்தினர் சிறுநீரகவியல் துறை தலைவர் மற்றும் சிறப்பு மருத்துவர் டாக்டர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். சிறுநீரகவியல் துறை அப்படின்னு வரும்போது டயாலிசிஸ் அப்படிங்கிறது மிக சாதாரணமாக இன்றைக்கி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக வந்துருச்சு. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்குது. என்னென்னா, டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ இல்லையோ ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலும் இருக்குங்கிறதான் உண்மை. ஏன்னா கிடைக்கல, டோனர் கிடைக்கணும் அல்லது கிட்னி கிடைக்கணும், கிடவுவரிலிருந்து எடுக்கணும். ஒரு வருடத்திற்கு கிடைக்கக்கூடிய கிடவரும் காத்திருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் ஒத்து பார்த்தோம்னா அதில் 20% கூட வரலன்னு ஒரு சில புள்ளி விவரங்கள் சொல்லுது. 20% இல்லை, அது வந்து ரொம்ப கம்மி. இன்னும் ரொம்ப ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் தேவை அப்படின்னு அதிகரிக்கிற ஆளுங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துல 2 லட்சம் பேருக்கு வந்து டயாலிசிஸ் தேவைப்படுது. ஓகே, இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு 3000 கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட நடக்கிறது இல்லை. காரணம் கிட்னி கிடைக்கலங்கிறது. கிட்னி கிடைக்கிறது இல்லை, நிறைய பேர் அஃபோர்ட் பண்ண முடியறது இல்லை. அதுவும் ஒரு காரணம். இந்த கடவை டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட்லேருந்து எடுத்து கிட்னி எடுத்து வைக்கிறதுங்கிறது இந்தியாவில் இன்னும் இத்தனை வருஷம் ஆகியும் கூட நமக்கு இது இன்னும் பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைங்கிறது ஒரு விஷயம். மூணாவது வந்து ஃபினான்ஷியல் ரீசன்ஸ், நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியறது இல்லைங்கிறது ஒன்று. ஒரு வகையில் மற்ற நாடுகளில் பார்க்கும்போது இந்தியாவில் வந்து இந்த ஃபேமிலி கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக வந்து ஒரு நோயாளிக்கு வந்து உட்காந்து ப்ராப்பராக கவுன்சிலிங் பண்ணினோம் அப்படின்னு இருந்ததுன்னா பேஷண்ட்டோட சொந்தக்காரங்க வந்து டெஃபினட்டாக யாராவது கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ரெடியாக இருக்காங்க. சமீபத்தில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் பார்த்தேன். இது கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் டாக்டர் வில்லியம்ஸ் நினைக்கிறேன், அவங்களுடைய இதிலேருந்து வந்து தகவல். இது பயோ கிட்னி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறதாகவும், அந்த கிட்னியை வந்து நீங்கள் இந்த அடுத்தவங்ககிட்ட இருந்து வாங்காமல் நேர அந்த மிஷின் மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை ஃபிட் பண்ணிட்டாலே அதுவே வந்து அந்த கிட்னியை சரி பண்ணிக்கிறோம். ஒரு நாளைக்கு அதில் உள்ள ஒரே ஒரு தொந்தரவு என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான ஒருத்தட்ட ஒரு டோனட்டிருந்து கிடவுவரிலிருந்து எடுக்கிற கிட்னியை காட்டிலும் இதனுடைய லைஃப் டைம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவதாக, ஒரு நாளைக்கு 3.5 லிட்டர் தண்ணி அது வெளியேற்றும், அதனால் அடிக்கடி சிறுநீரக போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் இப்போ சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உண்மை, எப்போ நமக்கெல்லாம் அது வரும்? அது மற்ற ஆர்கன்ஸுக்கும் கிட்னிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய 5 லிட்டர் ரத்தம் அப்படிங்கிறது வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் 1 நிமிஷத்தில் போயிட்டு திருப்பி இருதயத்துக்கே வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வரும்போது 1.25 லிட்டர் ரத்தம் வந்து கிட்னிக்கு மாத்திரமே போகுது. அந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது கிட்னிக்கு இன்றியமையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து 1 நிமிஷத்துக்கு இந்த 1.25 லிட்டர் ரத்தத்திலிருந்து இந்த சிறுநீரகங்கள் அப்படிங்கிறது 125 மில்லி ரத்தத்தை யூரினை ஃபில்டர் பண்ணுது. ஓகே, 1 நிமிஷத்துக்கு 125 ml கனெக்ட் பண்ணினோன் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 180 லிட்டர் ஃபில்டர் ஆகுது. இந்த 180 லிட்டர் ஃபில்டர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து 178 லிட்டர் வந்து திருப்பி வந்து உடம்பே ரீஅப்சார்ப் பண்ணிடுறது, கிட்னியை ரீஅப்சார்ப் பண்ணி ரத்தத்துக்கு திருப்பி அந்த தண்ணி அமுச்சுடுறது. இந்த 178 லிட்டர் வந்து ரீஅப்சார்ப் ஆகி நமக்கு வந்து கடைசியில் 2 லிட்டர் யூரின் வந்து வெரி கான்சென்ட்ரேட்டட் யூரின், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் என்னெல்லாம் நமக்கு யூரினில் வெளியில் போகணுமோ அது மட்டும்தான் போக போகிறதே தவிர எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வெளியில் போக போகிறதில்லை. இது வந்து கிட்னி பண்ணக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வேலை. இந்த பயோ ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படிங்கிறது 2 காம்பனன்ட் இருக்குது, பயோங்கிற ஒரு காம்பனன்ட், ஆர்டிஃபிஷியலுங்கிற ஒரு காம்பனன்ட். இந்த ஆர்டிஃபிஷியல் காம்பனன்ட் அப்படிங்கிறது வந்து சிலிக்கான் ஃபில்டர்னு வச்சுருக்காங்க. அந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பயோ ஆர்டிஃபிஷியல் கிட்னியில் வந்து இந்த சிலிக்கான் ஃபில்டரை வச்சு அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து இந்த சிலிக்கான் ஃபில்டர்ஸ் வில் டேக் கேர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயாலஜிக்கல் மெட்டீரியல், இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய இந்த டியூபியூல் அப்படின்னு சொல்கிறது, இந்த டியூபியூல் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த ரீஅப்சார்ப்ஷனுக்கு இன்றியமையாததாக இருக்குது. அந்த டியூபியூல்ஸை வந்து இதுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணி அந்த டியூபியூலர் ஃபங்க்ஷனை வந்து தே ஆர் ட்ரைங் டு கிரியேட் இட் ஆர்டிஃபிஷியலி. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பிளட் பேசேஜ் இருந்தாலும் ஒரு ஆர்டிஃபிஷியல் மெம்பரின் வழியாக இந்த ரத்தம் போகக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து ரத்தத்துக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைஞ்சி போகும். ஸோ அதே மாதிரி இந்த கண்டினியூஸாக இங்கே ஒரு 24 மணி நேரமும் இந்த ரத்தம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பயோ ஆர்டிஃபிஷியல் கிட்னிக்குள்ளே போகக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து அங்கே வந்து இந்த பிளேட்லெட் சோல கிளாட்டிங் மெக்கானிசமோ நமக்கு ஆக்டிவேட் ஆகி அது கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்ததுன்னா த என்டையர் பயோனிக் கிட்னி இஸ் கோன் டு பி அ வேஸ்ட். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எடுத்து பார்த்துக்கும் பொழுது இப்போ அது ஒரு ஆராய்ச்சி பூர்வமான நிலைமையில் இருக்கே தவிர முழுமையாக நாளைக்கு வந்து இதில் எல்லாத்துலேயும் கிராஸ்ட் ஆல் தோஸ் ஸ்டேஜஸ். ஓகே, இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 1 இயருக்குள்ளே அது வந்து 1 இயரில் இல்லாட்டியும் கூட அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் வந்து இந்த பயோ ஆர்டிஃபிஷியல் கிட்னி நடைமுறைக்கு டெஃபினட்டாக வந்துடும். இந்த அளவுக்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததே ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வேலையாக இருந்தது. வெறும் ஒரு ஹார்ட் அப்படின்றது ஒரு பம்பிங் அப்படின்றது அந்த பம்பிங் மெக்கானிசம் பண்ணுறதுங்கிறது கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஈஸி. பட் இங்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக நீங்கள் வந்து ஒரு ஃபில்ட்ரேஷனையும் பார்க்கணும், ரீஅப்சார்ப்ஷனையும் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லிட்டில் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ரொம்ப அழகாக இந்த பயோ கிட்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நம்பிக்கை தரும் விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்கள் வாயால் கேட்குறது ரொம்ப சந்தோஷம், மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி.